ஹீரோ சூரி, இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பங்காளி வேஷா, ஹாப்பி பர்த்டே ஜி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி எனக்கு நானே சொல்லி 10க்கு 10 ரூம்களை கேட்க வெட்டியிருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய பெரியவங்க, இத்தனை பேர் இருந்து இவ்வளோ பேர் இன்னைக்கு சொல்லி, இவங்க மூலம் அவ்வளோ பேர் இன்னைக்கு கைதிட்டிருப்பேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் கேக்கு வெட்டுறப்ப கேக்கு என்னை பார்த்து கேட்கும், டேய் அவன் கேக்கு பேசுகிறான்ட்ட, அவன் பிறந்த நாள் கேக்கு வெட்டினாண்டா. அப்படி ஜெய் ஜாண்டி காரில் வந்து இறங்கி அந்த பேக்கரிக்குள்ளே வந்து என்னை அப்படி பார்ப்பாங்க. என்னை பார்த்துட்டு அப்படியே என்னை வலிக்காமல் என்னை தூக்கொண்டு ஏசியில் இருக்கிற என்ன அப்படி தூக்கொண்டு காரில் உட்கார வைப்பாங்க. அங்கேயும் ஏசி தான், அப்படியே கொண்டு போய் அவன் வீட்டில் இறக்கி வைப்பாங்க. அந்த வீடும் ஏசி தான், அப்படியே காஸ்ட்லியான டைனிங் டேபிளில் என்னை உட்கார வச்சு அவன் சொந்த வந்த ஹாய் மச்ச ஹாய் அவியூ ஆயோப்பான் ஹச்ஆர் யூ ஆயோப்பான் வா நைஸ் 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 இப்படி இங்கிலீஷ்லாம் பேசி அந்த அழகான பெண்கள்லாம் வந்து அப்படி சுற்றி நின்று அந்த கேக் அப்படியே என்னை வெட்டுவாங்க பாரா, சின்ன சின்ன துண்டை அவ்வளோ அழகாக என்னை வெட்டி அப்படி எடுத்து அந்த அழகான பெண்கள்கிட்ட கொடுத்து அதை வாயில் வச்சு சுவைக்கு வா நைஸ் கேக் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிராண்டடாக கேக்கு அது தெரியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் என்னை அப்படியே சுவைப்பாங்கடா, அப்படியே எனக்கு அப்படியே கண்கொள்ளாக நான் பிறந்த பலன் அடைவிண்டா அப்படின்னு அந்த கேக்கு பேசும். அண்ணா ராஸ்க நீயிருந்தே வரையடா, நீ உள்ளே வந்து பேக்கறதுக்குள்ளே வந்து என்னை பார்த்துட்டு நீ பேரம் பேசலையே, என்னை பெத்தெடுத்த பேக்கரியே தலை உறிஞ்சி நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க, என்னை என்னை பேசிட்டு நீ போயிடுற பெரிய கலெக்டர், நான் போயிடுறேன் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு நான் பசங்களை விட்டு அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்றை விட கேவலமான அந்த 4 பசங்க என்னை தூக்குறக்கு வராங்க, என்னை தூக்கிட்டு வீடு போகிறப்ப 7 இடத்துல போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. போட்டு வீட்டில் வந்து கொடுக்குறப்ப என்னை கூழ் மாதிரி கொண்டாந்து கொடுக்குறாங்க உங்ககிட்ட. அதை அந்த 10க்கு 10 ரூம்புக்கில் இப்படி குஞ்சு ஊஞ்சி தேடுற என்ன தான் தேடுறேன்னு பார்த்தா ஒரு பிஞ்சு போன ஸ்டூலை கொண்டு வர, அந்த ஸ்டூலை போட்டு என்னை உட்கார வைக்கிறேன். இன்னைக்கு உட்கார வச்சு ஒரு துரு பிடிச்ச கத்தியை தேடிக்கிட்டு கொண்டாந்து எடுக்கிறேன். எடுத்து அறுக்க வர நான் அப்படியே பூரா உருகி போயிடுறேன். ஐயோ ஏசி இல்லை இல்லை அதான் உருகிருச்சு ராஸ்கர், ஏசி இல்லைடா நான் அப்படியே அழுதுருக்கேன் கண்ணீருடா. அதெல்லாம் உங்கள்கிட்டலாம் வந்துக்கிட்டு வந்து நான் அப்படி வந்து சீரல் ஏறினேடா, டேய் நான் பிறந்த பலன் அடையவே முடியடா, தயவு சரி இனிமேல் கேட்க வெட்ட கடைசி படத்திடாவது நிப்பாட்டிக்கடா போதும்டா இப்படின்ட்டு நான் வெட்டின அத்தனை கேட்கும் என்கிட்ட கேட்டிருக்கு. ஆனால் அதே கேட்கு என்ன கேட்கு, இன்னைக்கு சூரிய படத்திற்கு நான் போகிறேன், இல்லை இல்லை நான் தான் போவேன், இல்லை இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு இன்னைக்கு ஏகப்பட்ட கேட்கு போட்டி போட்டு நிற்கிது. நான் பிறந்த நாள் வேண்டாம் இந்த நாளாக இருக்கலாம், நான் நடிகனாக பிறந்த நாள் 29/1/2009 வெண்ணிலா கபடிக்குள்ளே என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு தான் நான் பிறந்தேன், நடிகனாக பிறந்தது. Thank you.